அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்பிரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் நான் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பொது பாடலில் இருந்து ஒரு பாடல், சந்தம் புனைந்து என்று தொடங்கும் ஒரு திருப்புகழ் பாடலை காண இருக்கிறோம். முதலில் வழக்கம் போல் அதை வரி வடிவில் கண்டு மகிழலாம், பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இதோ வரி வடிவம். சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த தன் கொங்கை வஞ்சி மனையாளும் தஞ்சம் பயின்று கொஞ்சும் சதங்கை தங்கும் பதங்கள் இளைஞரும் எந்த தனங்கள் என்றென்றும் நெஞ்சில் என்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பம் களைந்து துன்பங்கள் மங்க இன்று உன் பதங்கள் தரவேணும் கொந்தின் கடம்பு செந்தன் புயங்கள் கொண்டு அங்குறிஞ்சி உறைவோனே கொங்கின் புனம் சென் மின் கண்ட கந்த குன்றம் பிளந்த கதிர்வேல ஐந்து இந்திரியங்கள் வென்றொன்றும் அன்பர் அங்கம் பொருந்தும் அழகோனே அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க அன்று அஞ்சல் என்ற பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா? இப்போது வசுமதி தேசிகன் அவர்களின் இசையை கேட்டு மகிழலாம். சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த பொங்கை வஞ்சி மனையாளும் சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த பொங்கை வஞ்சி மனையாளும் தஞ்சம் பயின்று கொஞ்சும் சதங்கள் தங்கும் இளஞ்சம் பயின்று கொஞ்சும் சதங்கள் தங்கும் பதங்கள் இளஞ்சோரும் எந்த தனங்கள் என்றென்று நெஞ்சு என்றும் புகழ்ந்து மிக வாழும் எந்த தனங்கள் என்றென்று நெஞ்சு என்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பம் கிளைந்து துன்பங்கள் மங்க இன்றும் பதங்கள் தர கடம்பு செந்தன் புயங்கள் கொண்டம் புரிஞ்சி உறையோனே பொந்தின் கடம்பு செந்தன் புயங்கள் கொண்டம் புரிஞ்சி உறையோனே பொங்கின் புனம் செம்மின் கண்ட கந்த குன்றம் பிளந்த கதிர்வேலா பொங்கின் புனம் செம்மின் கண்ட கந்த குன்றம் பிளந்த கதிர்வேலா ஐந்திந்திரியங்கள் வென்றொன்றும் அன்பர் அங்கம் பொருந்தும் அழகோனே ஐந்திந்திரியங்கள் வென்றொன்றும் அன்பர் அங்கம் பொருந்தும் அழகோனே அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க அன்றஞ்சல் என்ற பெருமாளே அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க அன்றஞ்சல் என்ற பெருமாளே. சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த சந்தனத்தை பூசிக்கொண்டு அந்த காலத்தில் என்ன செய்வார்கள்? இந்த பூச்சிகள் எல்லாம் கிடையாது, அதனால் சந்தனத்தை பூசி மகிழ்வார்கள். ஏனென்றால் மனம் நிறைய இருக்க வேண்டும் என்று ஆண்களும் சரி பெண்களும் சரி தனது மார்பகத்தில் சந்தனத்தை பூசிக்கொண்டு திரிவார்கள். அதனால் சந்தம் புனைந்து என்று கூறுகிறார். இப்பொழுது யார் பூசிக்கொள்கிறார்? ஒரு பெண்மணி பூசிக்கொள்கிறாள். சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த, சந்தம் என்றால் இந்த இடத்தில் அழகு, அழகு மேலோங்கி நிற்க தன் கொங்கை வஞ்சி மனையாளும். எல்லா பெண்களும் அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டு இருப்பார்கள். அதே போல தன்னுடைய மனைவியும், ஒரு கணவன் சொல்கிறான், தன்னுடைய மனைவியும் அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறாளாம். அதைத்தான் சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த தன் கொங்கை வஞ்சி மனையாளும். தன் என்றால் என்ன? குளிர்ச்சியான கொங்கை மார்பையுடைய வஞ்சி கொடி, வஞ்சி என்று கூறுகிறார். வஞ்சி கொடி போன்ற உடம்பு இருக்கிறதாம் அவளுக்கு. வஞ்சி கொடி போன்ற மனையாட்டியும் தஞ்சம் பயின்று தன்னையே பற்றுக்கோடாக கொண்டு, அதாவது என்னையே தஞ்சம் என்று இருந்து யார் இருக்கிறார்கள்? குழந்தைகள் தான்.
தன்னுடைய தந்தையையும் தாயையும் பற்றுக்கோடாக எப்பொழுது பார்த்தாலும் பற்றி கொண்டே இருப்பார்கள். அதனால் தஞ்சம் பயின்று என்னையே பற்றுக்கோடாக கொண்டு, அதாவது என்னையே தஞ்சம் என்று அடைந்து யார் அப்படி இருக்கிறார்கள் என்று அடுத்த வரியில் கூறுகிறார். கொஞ்சம் சதங்கை தங்கும் பதங்கள், கொஞ்சி கொஞ்சி ஒலிக்கிறதாம். எது? அந்த சதங்கை அணிந்திருக்கும் கால்கள். யார் சதங்கை அணிந்திருப்பார்கள்? குழந்தைகள் தான் அணிந்திருப்பார்கள். வயது வந்தவுடன் அதை அணிய மாட்டார்கள், அவர்களுக்கு வெட்கம் வந்துவிடும், தான் எப்படி இருக்கிறோம் என்று தெரிந்துவிடும். அதனால் கொஞ்சி ஒலிக்கும் கிண்கிணிகள் அணிந்த பாதங்களை உடைய என்று கூறுகிறார். இளைஞரும் எந்தன் தனங்கள் என்றென்று, குழந்தைகளும், இளைஞரும் என்றால் குழந்தைகள், எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் கால்களில் பாதங்களில் அந்த சலங்கையை அணிந்திருக்கிறதாம். எதற்காக? அழகுக்காகவும் அணிந்திருக்கிறது. அந்த குழந்தைகள் எங்கு இருக்கிறது என்று அந்த ஒலியினால் தாயும் தந்தையும் கண்டு கொள்ளலாம். அதனாலேயே அதற்கு சதங்கையை கட்டிவிடுகிறார்கள். குழந்தைகளும் இளைஞரும் எந்த தனங்கள் என்றென்று, அவர்கள் எல்லாம் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய செல்வங்கள், என்னுடைய சொத்துக்கள் என்று நெஞ்சில் என்றும் புகழ்ந்து, அடிக்கடி என் மனத்தில் என்றென்றும் புகழ்ந்து, அவர்களை பற்றியே புகழ்ந்து கூறி மிக வாழும் இன்பம் களைந்து மிக்க மகிழ்ச்சியுடன் நான் வாழ்கின்றேன். அவர்கள் சொத்து, உலகமே அவர்கள்தான் என்று வாழ்கின்ற அந்த இன்பத்தை களைந்து என்று கூறுகிறார். இன்பத்தை நீக்கி துன்பங்கள் மங்க, உலக பசு பாச தொந்தம் மதுவாக உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மல ஜல சுவாச சஞ்சலமதாலே என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் என்று அருணகிரிநாதர் ஒரு பாடலில் கூறுகிறார். இந்த உலக பசு பாச தொந்தம் இருக்கிறதே, அது நம்மை துன்பத்துக்குள் ஆக்கும். அதனால் அவர் என்ன கூறுகிறார் என்றால், மிக வாழ்வும் இன்பம் களைந்து இந்த சொந்த பந்தங்களுடன் நான் இன்பமாக வாழ்கிறேன், அப்படி நினைக்கிறேன். அவர்கள்தான் என்னுடைய தனங்கள், என்னுடைய சொத்து என்று நான் நினைக்கிறேனே, அந்த இன்பத்தை போக்கி இன்று உன் துன்பங்கள் மங்க, துன்பங்கள் யாவும் அதனால் உண்டாகும் துன்பங்கள் யாவும் மங்கி போக வேண்டும். மங்கி என்றால் அடங்கி ஒழிய வேண்டும். அப்படி ஒழிந்து இன்று உன் ஒழிவதற்காக என்ன செய்ய வேண்டும்? இன்று உன் பதங்கள் தர வேணும், இன்று உன் திருவடிகளை தந்து எனக்கு அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். எவ்வளவு பெரிய அருளாளர் அவர்கள்! யாருக்காக கூறுகிறார்? நமக்காகத்தான் கூறுகிறார். கொந்தின் கடம்பு, கொந்து என்றால் என்ன? கொத்து கொத்தாக பூத்திருக்கிறதாம். எது பூத்திருக்கிறது? கடப்ப மலர் பூத்திருக்கிறது. அந்த மலர்களை தொடுத்து இறைவன் மாலையாக அணிந்திருக்கிறான். கொந்தின் கடம்பு, கொத்து கொத்தாக உள்ள கடப்ப மலர் மாலையை செந்தண் புயங்கள் கொண்டு, செம்மையாகவும் இருக்கிறது, குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. எது இருக்கிறது? புயங்கள். முருகனுக்கு 12 புயங்கள் இருக்கிறது. அந்த புயங்கள் எல்லாம் இந்த கடப்ப மாலையை அணிந்திருக்கிறதாம். செந்தண் புயங்கள் செம்மையாக இருக்கிறது என்றால் என்ன? வளப்பமாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஆண்மகன்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இது பயிற்சி இல்லாமலேயே இயற்கையாக அந்த புயங்கள் இருக்கின்றது என்று கூறுகிறார். செம்மையாகவும் குளிர்ச்சியையும் நிறைந்த தோள்களிலே எதை அணிந்திருக்கிறார்? கடப்ப மலர் மாலை. அந்த கடப்ப மலர் எப்படி இருக்கிறது? கொத்து கொத்தாக இருக்கிறது என்றால் என்ன? அடர்த்தியாக இருக்கிறது என்று பொருள். அம் குறிஞ்சி உறைவோனே, அழகிய குறிஞ்சி என்று சொல்லப்படுகின்ற மலையையும் மலை சார்ந்த இடங்களிலெல்லாம் வீற்றிருப்பவனே, கொங்கின் புனம் செய். கொங்கின் என்றால் இந்த இடத்தில் வாசனை மிகுந்த தினைப்புன வயலிலே. தினைப்புன வயலிலே யார் இருந்தால்? வள்ளி இருந்தால். தினைப்புன வயலிலே இருந்த மின் கண்ட கந்த, மின்னல் போன்ற அழகிய உருவம் கொண்ட வள்ளியை கண்டு மகிழ்ந்த கந்தனே, குன்றம் பிளந்த கதிர்வேலா. எந்த குன்றத்தை பிறந்தான் என்று யாவருக்கும் தெரியும். கிரௌஞ்சகிரியை அவன் வேலால் தொலைத்தான். வேலால் கிரி தொலைத்தோன் என்று கூட கூறுவார். அப்படிப்பட்ட முருகன் குன்றம் பிளந்த கதிர்வேலா, கிரௌஞ்சமலையை பிளைந்த கதிர்வேலா, ஒளி படைத்த வேலை உடையவனே, 5 இந்திரியங்கள் வென்று ஒன்றும் அன்பர், மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பொறிகளையும் அடக்கி மனத்தை வென்றிருக்கும்
அன்பர்களுடைய அங்கம் பொருந்தும் அழகோனே, அங்கங்களிலெல்லாம் பொருந்தி விளங்கும் அழகாக இருப்பவனே. அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க, அண்டங்கள் எல்லாம் கலங்கினவாம், தலங்கள் எல்லா உலகங்களும். ஒரு உலகம் தானா இருக்கிறது? ஒரு சூரியன் தானா இருக்கிறது? பல உலகங்கள் இருக்கிறது. எல்லா உலகங்களும் கலங்கின. எதற்காக கலங்கின? இந்த சூரபத்மன் இருக்கிறானே, யா எல்லா உயிர்களையும் துன்பப்படுத்தினான். அதனால் அண்டங்களும் பூமிகளும் எங்கும் அன்று சூரனுக்காக அஞ்சி கலங்கின. அப்படி கலங்கும் பொழுது அன்று அஞ்சல் என்ற பெருமாளே, எதற்காக கலங்குகிறீர்கள்? நான் இருக்கிறேனே, அஞ்சாதீர்கள், அஞ்சல் அஞ்சல் என்று வந்த பயப்படாதீர்கள் என்று திருவருள் தந்த பெருமாளாக விளங்குகிறான் முருகன். பெருமாளே, எனது துயரங்கள் யாவும் அழிந்து போக உன் திருவடிகளை தந்தருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் கெஞ்சுகிறார். நமக்காகத்தான் கெஞ்சுகிறார். முருகன் எங்கு வீற்றிருக்கிறான்? மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கு வீற்றிருக்கிறான். அதில் முக்கியமானவைகள் ஆறு படை வீடுகளாகும். குறிஞ்சி என்பது என்ன? குறிஞ்சி என்பது ஐந்து வகையாக தமிழர் நிலத்திணைகள் பிரித்திருக்கிறார்கள். அதை பிரித்திருக்கிறார்கள், பகுத்திருக்கிறார்கள். குறிஞ்சி நிலத்திற்கு சேயோன் குல தெய்வமாக பண்டைய மக்களால் வழிபடப்பட்டார்கள். ஐந்து திணைகள் என்ன? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று மருதம், ஐந்து இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் தான் அது. குறிஞ்சி மக்களெல்லாம் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? குறவர், பொறுப்பன், வெப்பன், சிலம்பன், நாடன், கொடிச்சி, காணவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். எல்லா மரங்கள் அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்றன. வேங்கை மரம் இருக்கிறது, அகில் மரம் இருக்கிறது, சந்தன மரம் இருக்கிறது, மூங்கில் மரம் இருக்கிறது. என்னென்ன விலங்குகள் இருக்கின்றன? குரங்குகள், கரடி, புலி, பன்றி இவைகள். பன்றி என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் அந்த காலத்தி அப்பனிடம், காலத்தி அப்பனிடம் திருக்காலத்தி இருந்தாரே திண்ணப்பர், அவருடைய நினைவுதான் வருகிறது. பறவை என்ன? கிளி, மயில். பறை தொண்டகம், வெறிப்பாட்டு. பண் என்ன? பண், குறிஞ்சி, யாழ். மலர்கள் குறிஞ்சி, காந்தள், வேங்கையாகும். என்ன தொழில்? கிழங்குகளை விளைவிப்பார்கள். அந்த கிழங்குகளை எடுத்தாக வேண்டும். கிழங்குகளை அகழ்த்தல், அகழ்த்தல், தேன் எடுத்தல், வெறியாடல், திணை காத்தல். நீர்நிலை என்ன? அருவி, சுனை. இதை பல பாடல்களில் அருணகிரிநாதர் தெரிவித்திருக்கிறார். உணவு திணை, மலை நெல், மூங்கில் அரிசி. ஊர் என்ன? சிறுகுடி. தேவர்களை இங்கும் அங்கும் அலைக்கழித்து அவர்கள் தொழில்களை அவர்கள் விருப்பப்படி செய்யாதபடி செய்தான் இந்த சூரபத்மன். பயப்படாதீர்கள், நீங்கள் எதற்காக அஞ்சுகிறீர்கள்? நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து சூரன் எத்தனை மாயா ஜாலங்கள் செய்தாலும் இறுதியில் முருகன் அவனையும் அவன் குணங்களையும் மரக்கருணையால் அழித்தான். அதனால் தேவர்கள் முருகனை போற்றி வணங்கினர். அவன் பெருமையை தெரிந்து கொண்டனர். பல பரிசுகள் தந்தனர். அதில் முதலாவதாக என்ன? தேவசேனையை அவனுக்கு மணமுடித்து கொடுத்ததுதான். இப்படியாக அன்று அஞ்சல் என்று சொன்ன பெருமாளே பெருமாளாக முருகன் திகழ்கிறான். ஓர ஒட்டார் ஒன்றை உன்ன ஒட்டார் மலர் இட்டு உனத்தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோரன் இஷ்டூரனை சூரனை காருள் சோரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதில் கொன்றவனே என்று ஒரு கந்தர அலங்காரத்தில் அழகாக அருணகிரிநாதர் கூறுவார். சில முனிவர்களும் என்ன செய்வார்கள்? ஐந்து இந்திரியங்களையும் அடக்கி வெற்றி கண்டிருக்கின்றனர். அவர்கள் தவம் செய்யும் பொழுது தன் மேல் புற்று கிளம்பினாலும் அவர்கள் உணரா வண்ணம் இருந்துள்ளனர். அப்படி யார் இருந்தார்? அந்த காலத்தில் திருடனாகி இருந்த வால்மீகி மனம் திருந்தி தவம் இருந்த பொழுது அவர் மீது புற்று தோன்றியது. அதனால் வால்மீகி என்ற பெயர் வந்தது. இவர்தான் ராமாயணம் எழுதியவர். விளக்கு என்ன செய்யும்? நல்ல ஒளியை தரும். விளக்கு நல்ல ஒளியை தரும் என்று நமக்கு தெரியும்.
அது வெளிச்சம் தந்தால் கூட அதற்கு அடியில் நிழல்தான் நிழலைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் கீழே வராது, அது நிழலைத்தான் தரும். அந்த விளக்கின் அடியில் நிழல் இருக்கும். அந்த விளக்கின் நிழல் படிந்திருக்கும் தேவர்கள் விளக்கு ஒளியை போன்றவர்கள். விளக்கின் நிழல் அடியில் படிந்திருக்கும் தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த விளக்கை போல் இருக்கிறார்கள், விளக்கின் ஒளியை போல் இருக்கிறார்கள். விளக்கை போல் இல்லாவிட்டாலும் விளக்கில் ஒளி வருகிறதே, அந்த ஒளியை போன்றவர்களாக இருக்கிறார்கள். இன்பமாகிய ஒளியும் துன்பமாகிய நிழலும் உடையவர்கள் அவர்கள். ஆனந்தம் என்பது சுகமும் துக்கமும் இல்லாத நிழலே விழாத சூரியனை போன்றது. சூரியன் நமக்கெல்லாம் ஒளி கொடுக்கிறார் என்று தெரியும். ஆனால் சூரியனுக்கு எங்காவது நிழல் விழுகிறதோ? நமக்கு நிழல் விழுகிறது. அது காலையிலும் மாலையிலும் நிழல் விழுகிறது, நடுப்பகலில் நிழல் விழாது. மனிதனுக்கு நிழல் விழும், எல்லா பொருள்களுக்கும் நிழல் விழும். ஆனால் சூரியன் ஒளி கொடுக்கிறதே, அதற்கு நிழல் இருக்காது. அதனால் இன்பமாகிய ஒளியும் துன்பமாகிய நிழலும் உடையவர்கள் அந்த தேவர்கள். ஆனந்தம் என்பது என்ன? சுகமும் துக்கமும் இல்லாத நிழலே விழாத சூரியனை போன்றது. இந்த ஆனந்தத்தை, இந்த ஆனந்தம் எப்படி பெறுவோம்? இது பேரானந்தம். பேரானந்தம் என்பது என்ன? முக்தி. அந்த முக்தியை எப்படி அடைய வேண்டும் என்றால், அந்த முக்தியை விளைவிக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் முதலில் பிறக்க வேண்டும். பிறந்து நல்ல நல்ல காரியங்களை செய்து அறத்தை வளர்க்க வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? பொறிகளை அடக்கி தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்தால் ஈரம் காய்ந்து முற்றிய வித்தை போல ஆகிவிடுவோம். அப்படி ஈரம் காய்ந்து முற்றிய வித்தை போல ஆகினால் ஐம்பொறிகளை அடக்கி ஈரமின்றி முற்றி முத்தி நிலத்தில் முளைத்து போகம் பெறலாம். அதனால் முனிவர்களும் பெரிய அருளாளர்களும் என்ன செய்தார்கள்? இந்த ஐம்பொறிகளை அடக்கி முக்தி கிட்டுவதற்காக அவர்கள் முயன்றார்கள். திருவள்ளுவர் ஐந்து களிறுகளை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார். யானை பாகன் தன் கையால் அங்குசம் வைத்திருப்பது போல ஞானம் என்ற அங்குசத்தை இந்த அறிஞர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்படி அங்குசத்தை பெற்றவர்கள் ஐந்து பொறிகளாகிய யானைகளை அடக்கி விடுகிறார்கள். அந்த ஞானத்திற்கு என்ன பெயர்? உரன் என்று பெயர் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். ஆத்மாவுக்கு துன்பத்தை தருவதற்கு காரணமாக இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து இந்திரியங்களும் மதம் பிடித்த யானை போல் இருக்கிறது. அதனால் இந்த மதம் பிடித்த யானை போல் இருக்கும் இந்த ஐந்து இந்திரியங்களையும் ஒரு அங்குசத்தால் அடக்க வேண்டும். அந்த அங்குசம்தான் இந்த ஞானம் என்பது. அப்பொழுதுதான் நாம் முக்தியை அடையலாம். அதைத்தான் இவர் கூறுகிறார். நெஞ்சில் என்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பம் கழிந்து துன்பங்கள் மங்க இன்று உன் பதங்கள் தர வேண்டும் என்று சொன்ன பிறகு, ஐந்து இந்திரியங்கள் வென்று ஒன்றும் அன்பர் அங்கம் பொருந்தும் அழகோனே என்று இப்படிப்பட்ட ஐந்து இந்திரியங்களையும் அடக்கியவர்கள், அடக்கியவர்களிடத்தும் ஒவ்வொரு அங்கத்திலும் முருகன் அருள் கொண்டு வீற்றிருப்பான் என்று கூறுகிறார். அருணகிரிநாத ஒரு அலங்காரத்தில் கூறுவார், சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்தவை வேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இருந்தே விட்டது இவ்வுடம்பே என்று எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு, அந்த ஐம்பொறிகள் இருக்கிறது அவைகள் யாவற்றையும் அடக்கிக் கொண்டு அவர் சுகமாக அந்த நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அதுதான் சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று, மௌனமாக இருந்தார். மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து, முருகனை உணர்ந்து மௌனத்தை உற்றார் அவர். நின்னை உணர்ந்து மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து அப்படியே இருந்து என்ன ஆயிற்று? இறந்தே விட்டது இவ்வுடம்பு. இறந்தே விட்டது என்றால் என்ன? உடம்பு மூச்சு இருக்கும் பொழுதே அது இறந்து விட்டது என்று கூறுகிறார். சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த பொங்கை வஞ்சி மலையாளும் சந்தம் புனைந்து சந்தம் சிறந்த பொங்கை வஞ்சி மலையாளும் பயன்
சொந்தந்தனங்கள் என்றென்று நெஞ்சு என்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பம் கிளைந்து துன்பங்கள் மங்க இன்றும் பதங்கள் தர செந்தன் புயங்கள் கொண்டம் புரிஞ்சி உறையோனே பொந்தின் கடம்பு செந்தன் புயங்கள் கொண்டம் புரிஞ்சி உறையோனே பொங்கின் குணம் செம்மின் கண்ட தந்த குன்றம் பிழந்த கதிர்வேலா பொங்கின் குணம் செம்மின் கண்ட தந்த குன்றம் பிழந்த கதிர்வேலா ஐந்திந்திரியங்கள் வென்றொன்றும் அன்பர் அங்கம் அழகோனே ஐந்திந்திரியங்கள் வென்றொன்று அன்பரங்கம் பொருந்தும் அழகோனே அண்டம் தலங்கள் எங்கும் தலங்க அன்றஞ்சலென்ற பெருமானே அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க அன்றஞ்சலென்ற பெருமானே இன்பம் கலைந்த துன்பங்கள் மங்க இன்றும் பதங்கள் தர அந்த அருளாளர்கள் எப்படி ஐம்பொறிகளையும் அந்த அடக்கி எப்படி முருகனுடன் ஒன்றினார்கள் என்றும் கூறினார். அதனால் நாமும் ஐம்பொறிகளை அடக்காவிட்டாலும் முருகனை வணங்கி திருப்புகழ் பாடல்களை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து நாம் உலகத்தில் உய்வதற்கு வழி காண வேண்டும். அருணகிரிநாதர் அதற்கு பல திருப்புகழ் பாக்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால் இனிமேலானும் இப்பொழுது புது வருடம் பிறந்தாகிவிட்டது, இனிமேலாகினும் நாம் ஒவ்வொரு திருப்புகழாக பாடி முருகன் மனதை நம்மிடம் பார்க்க வைக்க வேண்டும், அவனுடைய அருள் பார்வை நம்மிடம் வர வேண்டும் என்று நினைத்து நாம் தினமும் அவனை கொண்டாடி புகழ வேண்டும். நன்றி, வணக்கம்.